பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. பட்டாணி குருமா பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். ஒரு கப் பட்டாணியை வந்து நைட்லயே ஊற வச்சிருக்கேன். இது வந்து காஞ்ச பட்டாணி, ஊற வச்சு ரெண்டு விசில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இதை வந்து திரும்பவும் நம்ம வந்து காய்கறியோட சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விடுவோம், அதனால ரெண்டு விசில் தான் வச்சிருக்கிறேன். நீங்க வந்து பச்சை பட்டாணி போடுறதா இருந்தா இதை வேக வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம், காய் கூடவே போட்டுடலாம். அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். குருமாவுக்குலாம் தக்காளி நிறைய போட்டோம்னா புளிப்பா நல்லா இருக்காது, அதனால ஒன்று போதும். ஒரு ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ரெண்டு பட்டை. அடுத்து இது வந்து ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு நாலஞ்சு முந்திரி. இப்போ முந்திரி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். இந்த பொருள் அத்தனையும் நான் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் சூடாயிருச்சு, ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் விடுறேன். ஆயில் சூடாயிருச்சு, பட்டை கிராம்பு இலக்காய் போடுறேன். அடுத்து கட் பண்ண வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினாலே போதும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அடுத்து கட் பண்ண கேரட்டு, தக்காளி, பீன்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஏன்னா நான் காரமான பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறேன் தேங்காயோட, அதனால காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். அடுத்து வேக வச்ச பட்டாணி போட்டுடலாம். காய்கறி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, நான் போடுறேன். அவ்வளோதான், இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக ரெண்டு விசில் போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ நான் மூடி திறந்து பார்க்குறேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான் இந்த பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.